ஸ்ரீ மாத்ரே நமக. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க விஷயம், இந்த விரதம் இருந்தா நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க, அந்த விரதங்களிலே சிறந்த விரதம் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்கறது. நிறைய விரதங்கள் இருக்கு, சிவராத்திரி விரதம், ஆடி அமாவாசை விரதம் நிறைய இருக்கு. ரொம்ப சிறந்த விரதம் என்ன அப்படின்னா ஏகாதசி விரதம். விரதங்களில் நான் ஏகாதசியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். மாதங்களில் மார்கழியாக, விரதங்களில் ஏகாதசியாக அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த ஏகாதசி விரதம். நான் அந்த ஏகாதசி விரதத்தை பத்தி தெய்வத்தின் குரல்ல மகாபிரியவா எழுதியிருந்ததை கேள்விப்பட்டு அதை படிச்சு பார்த்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒவ்வொரு இந்துவா பிறந்தவனும் இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவனும் கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருக்கணும்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அப்ப அது நம்ம இருந்தால் கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதுல பலன் பெற்ற ஒருத்தர் நான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000ல இருந்து இப்ப வரைக்கும் 2024 வரைக்கும் ஒவ்வொரு ஏகாதசியும், வளர்பிற ஏகாதசி, தேய்பிற ஏகாதசி, ஒரு மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு ஏகாதசியும் நம்ம விரதம் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த விரதத்தால் என்னுடைய உடல் மனம் எல்லாமே தூய்மை அடைந்தது. நான் அற்புதமான பலனை பெற்றேன். பணம் காசு கிடைச்சது அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி, மன தெளிவு, எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகக்கூடிய நிலை கிடைத்தது. அதனால ரொம்ப சிறந்த விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி விரதம். அது யாரா இருந்தாலும் சரி, முருக பக்தரா இருந்தாலும் சரி, இல்ல கிருஷ்ணர் பக்தர் தான், பெருமாள் பக்தர் தான் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. விரதங்களிலே ரொம்ப சிறந்ததுன்னு வேதம் சொல்றது, வேத மந்திரங்கள் சொல்றது. ஏகாதசி விரதத்துக்கு மிஞ்சிய ஒரு விரதம் இல்லை அப்படின்னு. ஏக அப்படின்னா 1, தசினா 10, 11ஆம் நாள் அப்படின்னு அர்த்தம். அமாவாசையிலிருந்து வரக்கூடிய 11ஆவது நாள் வளர்பிற ஏகாதசி, பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 11ஆவது நாள் தேய்பிற ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்று விரதம் இருக்கிறவங்களை வெல்ல முடியாது, எதிர்க்க முடியாது, அவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சக்தி கொண்டது. இது என்னுடைய அனுபவத்துல நான் உணர்ந்து சொல்லக்கூடியது. இப்போ புத்தகத்துல படிச்சு பேசுறது ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து நம்ம இந்த ஏகாதசி விரதம் தொடர்ந்து இருந்ததுனால் ஒரு நன்மையை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டா நான். அது அனுபவபூர்வமா உணர்ந்து இது கண்டிப்பா உண்மை அப்படிங்கறத நான் உணர்ந்து இதை சொல்றேன். அதனால நீங்க ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா நீங்க இருங்க, ஏகாதசி விரதம் இருங்க. முழு ஏகாதசி விரதமா இருக்க முடியலன்னா கூட காலை ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்து மதியம் அந்த விரதத்தை முடிங்க, அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை முழுவதும் எனக்கு இருக்கு அப்படின்னா முழுவதும் இருக்கலாம். நம்முடைய வேலை நிமித்தம் காரணமாக நமக்கு வேலை இருக்கும், அது வேலை இருக்கு, ரொம்ப டயர்டாயிருவேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் சார், ரொம்ப கடுமையான வேலை பார்க்குறோம் அப்படின்னா பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு வேளை மட்டும் விரதமாக இருந்து மீதி ரெண்டு வேளை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், தவறு இல்லை. நம்ம உடலை பொறுத்தது. இல்லை உங்களுக்கு நோய்கள் ஏதாவது இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, இந்த மாதிரி உடல் வந்து சாப்பிடலனால இருக்க முடியாது அப்படின்னா குறைவாக சாப்பிட்டுக்கிட்டு இறைவனை வணங்கி, பெருமாளை வணங்கி, இல்லை இறை ஏதோ ஒரு இறை ஆற்றல் நம்மளை சுற்றி இருக்குல்ல, அந்த இறை ஆற்றலை நம்பி அதை வணங்கி, இல்லை உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் இருக்கும், நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதில் இறைவன் இருக்கிறார். இந்த தெய்வம் தான் இறைவன் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் அப்படின்னா கடந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு ஏதோ அதுவே கடவுள். இப்படி எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம வணங்கினாலும், எனக்கு கேட்டால் என் நண்பர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டின்ல இருக்கவங்க கூட ஏகாதசி விரதம் இருந்துகிட்டு இருக்காங்க. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஏகாதசி அந்த நாளை விரதம் இருந்தால் நம்ம உடம்பு அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகும், உடம்புல ஒரு சக்தி, ஒரு தேஜஸ் உருவாகும் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் அறிஞர்களே சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருங்க, மதங்களுக்கு கடந்தது. அது வந்து அறிவியல் பூர்வமாக அந்த 11ஆம் நாள் அமாவாசையிலிருந்து பௌர்ணமியிலிருந்து 11ஆம் நாள் நீங்கள் விரதம் இருந்தால் ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக இது வந்து உண்மை. அதெல்லாம் விரதம் இருங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வணங்குங்க. ஏகாதசி விரதம் இருங்க. பெரும்பாலும் பெருமாளுக்காக உருவாக்கப்பட்டதுனால வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் சொக்கவாசல் திறக்கிறச்சே இருப்பாங்க. ஆனால் பொதுவாக மாதம் மாதம் வர ஏகாதசி இருக்கு. மாதம் 2 முறை தேய்பிறை வளர்பிறை வரக்கூடிய ஏகாதசியில விரதம் இருங்க. ரொம்ப சிறப்பானது இந்த விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இந்த உலகத்திலே சிறந்தது நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்றது. யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அப்படின்னார் திருமூலர். நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்த இன்னொருக்கு சொல்லுவதை விட இந்த உலகத்தில் சிறந்ததில்லை. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு சொன்னார்.
எனக்கு கிடைச்ச அந்த விஷயத்த நான் சொல்லும் போது அதை நீங்க உணர முடியும் அப்படின்னு சொன்னார் திருமூலர். அதனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுன்னா அதை தயவுசெய்து எல்லாரும் சொல்லுங்க. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லாம விட்டுதான் நம்ம வரக்கூடிய பின்னாடி உள்ள தலைமுறைகள் சந்ததிகளுக்கு அது தெரியாம போடும். அதனால இந்த விரத மகிமை எல்லாரும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இது போல நாங்க வீடியோக்கள் பதிவிடும் போது எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜா இருக்கும், அதாவது நல்ல விஷயம் நம்மளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுது, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்தில் ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில் எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.